வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் நான் சொல்லித்தரப்போகிறேன். நான் சொல்லித்தரப்படி நீங்கள் பார்த்து கரெக்டாக செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கு வீட்டில் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த சாதத்தை செஞ்சுருவோம். இதில் 2 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்புன்னு 3 கப்பு ஊற்றி அரை மணி நேரம் அதை ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியவே வடித்து அதே தண்ணியை குக்கரில் விட்டு, அதுக்கு மேலே தண்ணியெல்லாம் விடக்கூடாது, அதே தண்ணியை விட்டு அதில் வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்க போகிறோம். சாதத்தில் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த நம்ம சேர்க்குற மசாலாலாம் சீக்கிரம் அந்த சாதத்துலேயே சேர்ந்துடும். அதுக்கு தான் எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்குறோம். 1 டேபிள்ஸ்பூன் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வந்து சோறு வந்து ஒட்ட விடாது, அதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா தண்ணி, இந்த தண்ணி கொதித்த பிறகு அரிசியை சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வைங்க. வச்சு 1 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆவி அடங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வைக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சா போதும். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறோம். இது இந்த மாதிரி நீள் நீளமாக வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது வந்து சில்லி கார்லிக் பேஸ்ட்டு, அதாவது 2 மிளகாய் காஞ்ச மிளகாயும் வெள்ளைப்பூண்டும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். இது மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பெசரிட்டு இதோட கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கிறணும். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ இந்த சாதத்தை வச்ச உடனேயுமே நீங்கள் இதை மேரினேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிடலாம். சாதம் ஆகிறதுக்குள்ளே இதுவும் நல்லா சாந்து இது இதை மேரினேட் ஆயிரும். நல்ல டேஸ்ட்டு உள்ள எல்லாத்துலேயும் சேர்ந்துடும், சிக்கனுக்குள்ளே வரைக்கும் சேர்ந்துடும். இப்போ நம்ம ரைஸ் வந்து ஃப்ரைட் பண்ணுறதுக்குள்ளே உண்டானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ ரைஸ் ஆயிடுச்சு. அந்த குக்கரை நான் திறந்துட்டேன். எங்கே பாருங்கள், சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சுல. இதை வந்து ஒரு நல்ல ட்ரேயில் வந்து இப்படி போட்டு ஆற வச்சுருங்க. அப்போ தான் வந்து சோறு வந்து நல்லா அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேபேஜ் வெட்டி வச்சுருக்கேன், கேரட் வெட்டி வச்சுருக்கேன், கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன், 2 முட்டை, வினிகர், 1 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் கார்லிக்கு வெள்ளைப்பூடு நசுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், உங்களுக்கு வேணால் கருப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், உப்பு, 3 ஸ்பூன் சோயா சாஸ். இது வந்து ரெட் சில்லி அண்ட் கார்லிக் கூட பேஸ்ட்டு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போடுறோம். சிக்கனை போட்டு கொஞ்சம் ரொம்ப மொறுமொறுன்னெலாம் இல்லை, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம். இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வறுத்து எடுத்துக்கிறோம். இது இதே எண்ணெயிலேயே எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு மேலே எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். சிக்கன் வறுத்தாச்சு. இப்போ வறுத்து எடுத்துட்டேன். இந்த வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப மொறுமொறுலாம் வேண்டாம். இப்போ இதே எண்ணெயிலேயே வந்து நான் இந்த பூண்டு வந்து நறுக்கி பொடிசாக வச்சுருந்தேன்ல, அதை போட்டிருக்கேன். கொஞ்சம் அது வதங்கினதும் நம்ம வெங்காயத்தை போட போகிறோம். எல்லாம் வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் வதங்கிரும். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போது ஒன்றொன்றா சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம 2 முட்டை வந்து எடுத்து வச்சுருந்தோம்லாம், அதை பீட் பண்ணி இதில் வந்து சேர்க்க போகிறோம். இந்த முட்டையை சேர்த்தாச்சு. இது வந்து உடனே கிண்டி விடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டோடனே பொடிச்சு பொடிச்சாக வரும். இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி எல்லாத்துலேயும் வெங்காயத்தில் ஒட்டிக்கிறோம், நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் அதுக்கடுத்து சில்லி கார்லிக் பேஸ்ட், அதாவது காஞ்ச மிளகாயும் வெள்ளைப்பூடையும் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு போடுறதுக்கு இந்த சில்லி கார்லிக் பேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து கேபேஜ், கேரட், இது ரெண்டையும்
நீ பொடிச்சு பொடிச்சா நீள் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்குறோம். இப்போ வதங்கியாச்சு. ரொம்பலாம் வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ அடுத்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் லாஸ்ட்டில் சேர்க்குறதுனால கொஞ்சம் வந்து ரொம்ப இதை வேக கூடக்கூடாது, அதனால தான் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து இந்த காய்கறிக்கு தகுந்த உப்பு போடணும். சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கேன், சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இதுக்கு மட்டும் உப்பு போட்டிங்கன்னா போதும். அதுக்கு இது க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்தாச்சு, ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் இது இது சேர்த்தாச்சு. இது கடைகளில் வாங்கினது தான் போட்டிருக்கேன். இது 3 ஸ்பூனு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து இதோட மெயின். இது சோயா சாஸ் இல்லாமல் இது நல்லா இருக்காது. அஜினோமோட்டோ சேர்க்காதீங்க, அதுக்கு பதிலாக வினிகர் சேர்த்துருக்கேன். இது 1 ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூளும் 1 ஸ்பூன் சுகரும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு மிளகுத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சாதத்தை சேர்க்க போகிறோம். எல்லா பொருட்களும் சேர்ந்துருச்சு. இனி அடுத்து சாதத்தை ஊற்றி விட்டு உதிர் உதிராக ஊற்றி விட்டு சேர்க்குறோம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூனு வினிகர் சேர்த்துருக்கேன். இதில் அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க, அது சேர்க்காதீங்க, அது உடலுக்கு நல்லதில்லை, அதனால தான் நான் வினிகர் சேர்த்துருக்கேன். அதே அஜினோமோட்டோவில் உள்ள டேஸ்ட்டே வரும். இப்போ இந்த சாதத்தை நல்லா போட்டு வந்து உடஞ்சிராமல் நல்லா கிண்டுங்க. நீள் நீளமாக அந்த ரைஸ் வந்து அப்படியே தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த உங்களுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.